ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கோன்னா, நம்ம ஹீரோவோட தம்பி அவரோட வீட்டுக்கு வந்திருப்பார். ஏன்னா அவர் அப்ராடில் படிச்சுட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ஸோ நம்ம ஹீரோவோட தம்பி ரூமையே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாரு. ஏன்னா அவர்கிட்ட இப்போதைக்கு ரெட் கலரில் எதுவுமே இருந்ததில்லை. ஸோ அவர் அப்படியே அவரோட பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறாரு. அவர் அப்படியே அழுதுட்டு இருக்காரு. என்னன்னா, அவருக்கு பிடிச்ச ஒரு பொம்மையை அவங்க அப்பா எடுத்துகிட்டு போகிறாரு. ஏன்னா அதில் ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதனால், ஏன்னா நம்ம ஹீரோக்குனா ரெட் கலர்னால் வந்து ஒரு ஃபோபியா இருக்குல்ல. ஸோ அதனால தான் அவங்க அப்பா அவன் பையனுக்கு பிடிக்காத ரெட் கலர் இனிமேல் வச்சுக்க வேணாம், அவனுக்கு வேறு இந்த மாதிரி நோய் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ இதனாலேயே இவனோட தம்பிக்கு சுத்தமாக நம்ம ஹீரோவை பிடிக்காது. ஸோ இப்போ அவன் ரூமில் இருக்க நிறைய ரெட் கலர் திங்ஸ்லாம் பார்த்து, என்ன இது இங்கே பூரா ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ போய் வந்து சாப்பிட போகிறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வரா. ஸோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோ இங்கே பார்த்தோன்னே கோவம் வந்துடுது. இவன் எதுக்கு உன் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து நம்ம ஹீரோ இங்கே பார்த்தாலே ஜெலஸ் ஆகுது. அவங்க அப்பாவை கேட்குறாரு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோவும் அவரோட அப்பா கிட்ட, இந்த பொண்ணு என்னோட அசிஸ்டன்ட் தான் அப்படின்ட்டு அவள் சொல்கிறான். ஆனால் இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் விடாமல், நீ எதுக்கு வந்து அசிஸ்டன்ட் அவன் கூடலாம் கூட்டிகிட்டு வர, இவளுக்கு உனக்கு வேறு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஏன்னா இவளுக்கு கிளியராக தெரிஞ்சாகணும். ஸோ இவன் வந்து நம்ம ஹீரோ மேல கிரஷ் இருக்குல்ல, ஸோ அதனால தான் இப்படி நோண்டி கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்வானா, இந்த மாதிரி காலையில் எனக்கு இவன் வந்து அசிஸ்டன்ட், நைட்டு வேற ஒருத்தி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு இவங்க மூணு பேருமே ஷாக்காக பார்க்குறாங்க. நைட்டுனா புரியலை அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ எங்கே புரிஞ்சிக்கிறா, ஏ நீ ஏன் இப்படி சொல்கிற, அவங்க கிட்டே கிளியராக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் சொல்கிறா. இந்த மாதிரி நான் மார்னிங் வந்து இவனோட கம்பெனியில் டாய் டிசைனராக வேலை செய்வேன், ஈவினிங் வந்து இவனுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் சொல்கிறா. ஸோ இப்போ ஹீரோயிங் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா. ஸோ மார்னிங் நம்ம ஹீரோயிங் டாய் டிசைனராகவும், அந்த அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் அவள் வந்து ஹீரோவோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் எதை புதுசாக டிசைன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஹீரோயிங்கும் அங்கே இருக்கிற ஒரு ஹெட்டுக்கிட்ட இந்த மாதிரி என்னோடய டிசைன்ஸும் கொஞ்சம் சென்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறா. ஸோ அவங்களும் சென்ட் பண்ண முடியும், ஆனால் நீ வந்து ஒழுங்காக உன்னோட ஒர்க்கை பார்க்கணும், ஸோ அப்போ தான் என்னால் சென்ட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயிங்க ஓகேன்னு வா. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ கரெக்டாக கால் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயிங்க அந்த காலை பார்த்தோன்னே வந்து சமக்கோ வந்துடுது. இப்போ தான் நான் ஒரு ப்ராஜெக்ட் இது பண்ணேன், இவன் மறுபடியும் கால் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் போகிறா. ஹீரோ எது கூப்பிட்டுருப்பாருன்னா, ஒரு இன்டர்வியூ, அதாவது ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் ரெட் கலர் திங்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் ஹீரோயிங்க கூப்பிட்டுருப்பாரு. இப்போ ஹீரோயிங் மறுபடியும் அவளோட ஹெட்டு கிட்ட தான் போய் பேசுகிறா. அண்ட் அந்த ப்ராஜெக்ட்டும் கொடுக்குறா. ஆனால் அவன் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒழுங்காகவே பண்ணல நம்ம ஹீரோவால். ஏன்னா இவன் வந்து இவளோட ஒர்க் பண்ணும் போதே நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டுறாரு. ஸோ அதனால் அவளால் ஒர்க்கே பண்ண முடியல. இப்போ கூட ஹீரோ கால் பண்ணுவார், இவன் வந்து கட் பண்ணி விட்டுறா. மறுபடியும் நம்ம ஹீரோ கால் பண்ண இவன் ரொம்ப கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் வந்து ஸ்விட்ச் ஆஃபே பண்ணி விட்டுறா. ஆனால் ஹீரோ சும்மா இல்லாமல் அவரோட அசிஸ்டண்ட்டே அனுப்பி நம்ம ஹீரோயிங்க கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயிங் வந்து இப்போலாம் வந்து காலை கட் பண்ணி கட் பண்ணி விட்டுறா. இருந்தாலும் நம்ம அசிஸ்டன்ட் விடாமல் வந்து நம்ம ஹீரோயிங்க கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ இதனால் நம்ம ஹீரோயிங்க செம்ம கோவம் வருது. ஏன்னா அவளுக்கு வந்து டாய் டிசைனராக ஆகணும்ன்ட்டு ரொம்ப ஆசை. ஆனால் ஹீரோ இப்படி பண்ணுறதுனால அவளோட ஒர்க் லைஃப்லால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஸோ அவளோட ஹெட்டே சொல்லிடுறாங்க, இதை பாருமா நீ ஒழுங்காக ஒர்க் பண்ணு, நீ வந்து உன்னோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட்டடாக இரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் கோச்சில் ஹீரோ கிட்ட போய், இந்த மாதிரி மார்னிங்னா வந்து டாய் டிசைனர் தானே, எதுக்கு நீ வந்து காலையில் கூப்பிட்டு இருக்கணும்னு நான் என்ன பண்ணேன், என்னை சுற்றி ரெட் கலரில் நிறைய திங்ஸ் இருக்குது, ஸோ அதை பார்த்து நம்ம இங்கே விழக்கூடாதுல்ல, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இதை கேட்டு நம்ம ஹீரோயின் கோச்சில் அங்கேருந்து போயிடுறா. ஸோ வீட்டுக்கு வந்தனே நம்ம ஹீரோ போட்டு நல்லா திட்டுறா, இவனுக்கு அறிவே இல்லை, என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கா. நீ ஹீரோவை அடிக்கிற மாதிரிலாம் அவன் இமேஜின்லாம் பண்ணி பார்க்குறா. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுவார், இந்த மாதிரி நீ என் வீட்டுக்கு வா, எனக்கு ஒரு ஒர்க் இருக்குன்ட்டு. ஆனால் ஹீரோயிங் இதை பாரு என்னால் முடியாதுன்னு சொல்லுவா. இருந்தாலும் நம்ம ஹீரோ காலே பண்ணிடுவா, இதை பாரு நான் வந்து ஒரு முக்கியமான ஒர்க்கில் இருக்க, தயவு செஞ்சு வந்துரு அப்படின்ட்டு ஹீரோ கூப்பிட்டுட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோயிங் இதை பாரு, நீ என்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்வா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வருவா. அவள் வேற ஏதோ கையில் பெயிண்டிங்லாம் எடுத்துகிட்டு வருவாளா. ஸோ இதனால் இவர் வந்து இவளை சமாளிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்க கால் பண்ணி கூப்பிடுவாரு. ஸோ நம்ம ஹீரோயிங்க வரேன்னு போட்டு டீல் ஒட்டுப்பா. இவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒரு பெரிய பாட்டே
அப்படியே தள்ளி விட்டு உடச்சிருவாளா அவளை, ஐயோ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ நீ ஒழுங்கா ஒரு இடத்துல போய் உட்காரு, இங்க இருக்கிற எந்த பொருளையும் டச் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. ஸோ இப்போ ஹீரோ எங்கோ ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. வந்தோடனே நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்கறானே, இதை பாரு நான் இன்னைக்கு வந்துட்டேன்ல, ஸோ நாளையிலேருந்து நீ என்ன தொல்லை பண்ணக்கூடாது, மார்னிங் என்னோட வேலையை நீ பண்ண விட்டுருணும், அண்ட் வந்து நான் உனக்கு ஈவினிங் மட்டும்தான் அசிஸ்டண்டாக இருப்பேன் ஓகேவான்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். ஸோ இதை நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரெக்கார்டிங்காக பண்ணி வச்சிடறா. ஸோ இப்போ சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயிங்க பார்க்குறா, பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு இவ எதுக்கு நீ இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயிங் வந்து அப்படியே வந்து பார்க்குறா. நம்ம ஹீரோ சொல்கிறா, இந்த மாதிரி ஒர்க்லாம் என் அசிஸ்டன்ட் தான் பண்ணுவா, வீடு தானே க்ளீன் பண்ணும், உன்னால் வீடை க்ளீன் பண்ண முடியுமா, ஸோ அதனால தான் நான் என்னோடய அசிஸ்டண்ட்டை வீடு போய் க்ளீன் பண்ண சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயிங்க்கு இப்போ வேறு வழி இல்லை. ஸோ நம்ம ஹீரோ சொல்லிட்டார்ல, இந்த மாதிரி நான் இனிமேல் வந்து ஒன்று தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு மார்னிங். ஸோ அதனாலேயும் நம்ம ஹீரோயிங் வந்து வீடை பூரா சுத்தம் பண்ணிவிட்டு அவள் வந்து ஒரு பெயிண்டிங் எடுத்துகிட்டு வந்திருப்பா நம்ம சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் நம்ம ஹீரோயின் அந்த பெயிண்டிங்கை மாற்றுறதுக்காக ஒரு ஏணி மாதிரி போட்டு அதில் ஏறுவா. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்து ஏறு அப்படின்னு சொல்லுவாரு, நான் ஒழுங்காக தான் ஏறுவேன் அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டே ஏறுவா, ஆனால் டக்குன்ட்டு அவள் கீழே விழப்போவாள். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக வந்து அவளை பிடிக்க வருவார், ஆனால் வந்து நம்ம ஹீரோயின் பேலன்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணிடுறா, இருந்தாலும் அப்படியே ஹீரோவோட ஷோல்டர் டக்குன்னு பிடிக்கிறா. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஹீரோயினோட லிப்ஸ் வந்து நம்ம ஹீரோவோட ஃபோர் ஹெட்லேயே டச் ஆகிடுது. ஸோ இது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கொடுத்த ஃபோர் ஹெட் கிஸ்ன்னே சொல்லலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஷாக்கில் அப்படியே அந்த பொசிஷனில் இருக்காங்க. டக்குன்ட்டு நம்ம சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் கத்துறா. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயிங்கும் இறங்கிட்டு அப்படியே ஆக்வர்டாக நின்றுட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோக்கும் என்ன பண்ணுன்னு தெரில, அவரும் ஷாக்கிங்கில் நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோயிங் என் வேலை முடிஞ்சிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயின் இது க்ளீன் பண்ணல சொல்ல நான் நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணுறேன் எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்கே சைல்டுஹுட் ஃப்ரெண்டு இது வரைக்கும் நான் கூட அவனோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு ஹீரோயின் பர்ஸை விட்டுட்டு போயிட்டான்ட்டு. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பாரு. நம்ம ஹீரோயிங்கும் அந்த பர்ஸை வாங்கிட்டு உடனே போயிடுறா, ஏன்னா அவள் வந்து அந்த கிஸ்ஸை பற்றியே நினச்சிட்டு இருக்கா. ஸோ அதனால் அவள் டக்குன்ட்டு ஓடி போயிடுறா. ஸோ எங்கள் ஹீரோவும் அப்படியே வழியில் போயிட்டு இருக்க அப்போ ஒரு பையன் கையில் இருந்த ரோஸை பார்க்குறாரு, அது ரெட் கலரில் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ மயங்கி விழலை. ஸோ நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஸோ இப்போ ஹீரோவோட அந்த நோய் இருக்குது பார்த்தீங்களா, அது பூரா போயிருச்சு. ஸோ அவர் வீட்டுக்கு வந்தோடனே ஃபுல்லாக ரெட் லைட் ஆன் பண்ணி அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. அவர் வீட்டில் இருக்க எல்லா ரெட் கலரில் இருக்க பொருளையும் வச்சு நம்ம ஹீரோ டான்ஸ் ஆடுவார் பாருங்க, ஏன்னா அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது அவரோட நோய் போயிடுச்சுன்ட்டு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஒரு டாக்டர் பார்க்க போகிறாங்க. அங்கே அவர் வந்து ஏதோ ஹிப்னோடைஸ் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஹீரோ அப்படியே வந்து இப்போ பயந்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கோ ஏதோ காமிக்கிறாங்க. என்னென்னா நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்போ ஒரு குட்டி பண்ணு வந்து பாரு அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீ பயந்தினா உன்னோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணால் உன் பயம்லாம் போயிடும்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோவோட நெத்திலே வந்து கிஸ் பண்ணுறா. கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இது எல்லாமே தான் நம்ம ஹீரோக்கு விஷுவல்ஸாக வந்தது. ஸோ இப்போ ஹீரோ அவரோட டாக்டர்கிட்ட என்னோட நோய் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு டாக்டர் எப்படி போச்சு என்ன பண்ணனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு என்ன அந்த பொண்ணு கிஸ் பண்ணிச்சு, ஸோ அதுலேருந்து எனக்கு அந்த நோயெல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதை கேட்டு டாக்டர் வந்து, ஓ அப்படியா, அந்த பொண்ணு தான் உனக்கு மெடிசன் போல, செம்ம உனக்கு சரியாக போயிடுச்சு, இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டது அந்த பொண்ணோட ஒரு கிஸ்ஸாலே சரியாக போயிடுச்சு, அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம டாக்டர் சொல்லுவார். ஸோ அப்போ ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட வந்து வெளியில் போகிறாரு. ஏன்னா இப்போ ஹீரோ என்ஜாய் பண்ண போகிறாரு, ஏன்னா அவருக்கு இப்போ ரெட் கலரில் இருக்கிற அந்த டிசீஸ் இல்லை. ஸோ அதனால் அவர் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு நிறைய என்ஜாய் பண்ணுவார். இப்போ அவர் ஒரு கேம் விளையாட போகிறாரு. அவர் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கேம் விளையாண்டதே இல்லை, ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு ட்ரெஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதனாலே நம்ம ஹீரோ இந்த இடத்துக்குலாம் வந்திருக்க மாட்டார். ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. இவரோட ஃப்ரெண்டோட இவர் விளையாட போகிறாரு. இப்போ அவங்க வந்து ஒரு குட்டி பசங்களோட தான் போட்டி போட்டு விளையாடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ நல்லா தோட்டுக்கிட்டே இருக்கான் அந்த குட்டி பசங்கக்கிட்ட. சரி நம்மளும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பான், ஆனால் அவன் தோத்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா அது ஒரு குட்டி பையனை ஜெயிக்கிறான், என்னால் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு இந்த டாக்டர் ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்க ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னா ரெட் கலரில் இருக்க டிஷ்ஷாக தான் சாப்பிடுவாங்க, ஏன்னா நம்ம ஹீரோ ரெட் கலரில் இருக்க டிஷ்ஷை அவ்வளோவா சாப்பிட்டதில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ சிக்கனை ஒரு வாட்டி கூட இப்போதைக்கு சாப்பிட்டதில்லை, ஏன்னா அதுவும் ரெட் கலரில் இருக்கும்ல. ஸோ அதனால் ஸோ இப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அதை சாப்பிட போகிறாரு. அவர் சாப்பிட்டுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாரு. எவ்வளோ காரமாக இருந்தாலும் அவர் அப்படியே அவர் வாயில் போட்டு லப்புக்கு லப்புக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம
ஹீரோ படத்துக்கு போறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவர் படத்துக்கு போனதில்லை. ஏன்னா அங்கே இருக்கிற சீட்டும் ரெட் கலர்ல இருக்கும்ல. ஸோ அதனால இப்போ அவர் லைஃப்பை பூரா அவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே சைல்டுஹுட் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவ வந்து நம்ம ஹீரோட சோஷியல் மீடியாவை பார்த்துருப்பா. அதில் நம்ம ஹீரோ ஒரு போஸ்ட் போட்டிருப்பான் அவன் சாப்பிட்ட சாப்பாடை. ஸோ இதை பார்த்துட்டு அவளோட பிரதர் கிட்ட, டே இங்கே பாடுறான் உன் அண்ணன் ஏதோ ஒரு பொண்ணு ஒரு டேட்டுக்கு போயிருக்கா போல, எப்படி டேட்டுக்கு போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ அதில் ரெண்டு சாப்ஸ்டிக் வச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் இவா அப்படி நினச்சிக்கிறா. ஸோ என்ன சொல்கிறேன்னா, நம்ம இப்போ உன்னோட அண்ணனை போய் பார்க்கணும், நீ சீக்கிரமாக வா என்னோட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஏ என்னால் வர முடியாதுன்ட்டு நம்ம ஹீரோட தம்பி சொல்கிற. இருந்தாலும் இவ கேட்காம நீ வா என்னோட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போது இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் குளிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் இப்போ தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஹீரோட ஃப்ரெண்டு, இவன் தம்பி, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அவனோட ஃப்ரெண்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம சைல்டு ஃப்ரெண்டு, எதுக்கு நைட்டு குளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வந்து குளிக்கல, எங்களோட ட்ரெஸ்ஸு வந்து பாலாயிடுச்சு, நாங்கள் நிறைய சாப்பாடு சாப்பிட்டு, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்ததை பார்த்து நம்ம ஹீரோ கேட்பார், எதுக்கு நீ வீட்டுக்கு வந்த என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைல்டுஹுட் ஃப்ரெண்டு கேட்க, நம்ம சைல்டுஹுட் ஃப்ரெண்டும் என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியாமல் என்ன சொல்லிடுறான்னா, உன்னோட பிரதருக்கு நாளிலேருந்து உன்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கா, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பிரதரை மாற்றி விட்றா. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவோட பிரதர் நம்ம ஹீரோவோட இப்போ வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருக்காரு. அவர் வந்து தூங்கிக்கிட்டு போக இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இவன் என்ன டண்டசோராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவரோட தம்பிக்கு மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ அவன் தம்பி மெசேஜ் பண்ணும்போது தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், இவன் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான்ட்டு. டே வாயால் சொல்ல மாட்டேன் ஏஞ்சிரேன்ட்டு, இப்படி மெசேஜ் பண்ணி தான் சொல்லுவேன்னு, நீ அப்படி சொன்னாதாண்டா பாப்பா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவார். இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தோடனே நம்ம ஹீரோ ஹீரோயிங்கை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயிங்கும் இவனை என்னை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டான், சரி எதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு அந்த கிஸ்ஸை பற்றி நினச்சி பார்க்க, நம்ம எதுக்கு அந்த கிஸ்ஸை பற்றிலாம் நினச்சி பார்க்குறோம், நம்ம அதை மட்டும் நினச்சி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. இப்போ ஹீரோ அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, டே எனக்கு வந்து ஹீரோயிங்க அனுப்ப, நான் வந்து அந்த மியூசியமுக்கு போகணுன்னு சொல்ல, அப்போ அசிஸ்டன்ட் சார் இப்போ தான் உங்கள் டிசீஸ்லாம் சரியாக போயிடுச்சு, எதுக்கு நீங்கள் ஹீரோயிங்க கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்வார், இந்த மாதிரி இப்போ உன்னோட தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டா அவளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும், ஸோ அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இங்கே நம்ம சைல்டு ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவோட தம்பிக்காக டிஷ் எடுத்துகிட்டு வரேன்ட்டு ஆஃபீஸ்க்கு வருவா. அவள் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக தான் வருவா. அங்கே வந்து நம்ம ஹீரோவோட பிரதருக்கு சாப்பாடுலாம் கொடுப்பா. அப்போ அவளுக்கு என்ன தெரிய வரும்னா, நம்ம ஹீரோ அந்த மியூசியமுக்கு போகிறாருன்ட்டு. ஸோ அதனால் இவளும் போகணும் அப்படின்றதுக்காக என்னமோ காரணம்லாம் பண்ணி பார்ப்பா. ஸோ கடைசியாக நம்ம ஹீரோ சரி நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாரு. ஸோ இதனால் இவள் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. ஸோ அவளோட தம்பி இருக்காங்களே, அதாவது நம்ம ஹீரோ தம்பி, அவகிட்டையும் போய் வந்து நீ என்னோட வர ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவா. இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயிங் ரெண்டு பேருமே அங்கே போகிறாங்க. ஹீரோயிங் வந்து நம்ம ஹீரோ கையை வந்து டக்குன்னு பிடிச்சிடுறா. ஏன்னா ஒரு பையன் கையில் வந்து கொக்கோ கோலா பாட்டில் இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்து ஹீரோ மயங்கி விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பிடிச்சிருப்பா. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் இப்போ டிசீஸ் இல்லைல்ல. ஸோ அவனை பார்க்குறா, இவன் வந்து என் கையை பிடிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தம்பியும் ஹீரோ முன்னாடி அப்படியே அந்த கொக்கோ கோலா பாட்டில் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போயிடுவான். நம்ம ஹீரோயிங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து மயங்கிலாம் விழ மாட்டீங்கன்னு சொல்லுவா. அப்போ வந்து இவங்க நிறையா வந்து டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவா, இந்த மாதிரி எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ கேட்பாரு, இப்போ நான் என்ன பண்ணேன், உன்னோட ஹேண்ட்பேக்கை பிடிச்சிட்டு நான் நின்றுட்டு இருக்கணுமா நீ போயிட்டு வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து அப்படி இல்லை, நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணேன், நீங்கள் வந்து உங்களோட கூலிங் கிளாஸை போட்டுக்கோங்க, நான் போயிட்டு வர வரைக்கும், இல்லைனா நீங்கள் மயங்கி விழுந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லுவா. ஸோ நம்ம ஹீரோவும் சரி சரி கூலிங் கிளாஸ் தானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கூலிங் கிளாஸை எடுத்து போட்டுப்பாரு. போட்டுட்டு அப்படியே திரும்பிப்பாரு. ஸோ நம்ம ஹீரோயிங்க உள்ள ரெஸ்ட் ரூமுக்கு நடந்து போயிடுவா. ஸோ நம்ம ஹீரோ யோசிப்பாரு, எப்படி நான் இவகிட்ட சொல்ல எனக்கு இந்த நோய் போயிடுச்சுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயிங் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவா. அப்போ என்ன பார்ப்பானா, அங்கே நிறைய கூட்டமாக இருக்கா, ஒருவேளை அங்கே ஹீரோ விழுந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயந்து நம்ம ஹீரோ கிட்ட வருவா. வந்து பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுட்டு தான் இருப்பார். ஸோ அப்போ தான் அவளுக்கு மூச்சே வருது, நல்ல வேலை நீங்கள் கீழே விழலை, நான் பயந்துட்டேன் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ நம்ம ஹீரோ, நான் எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் அந்த ஆட்டை பார்த்துட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயிங் ஒரு பெயிண்டிங்கை பார்த்து ஷாக் ஆகிறா. ஏன்னா அந்த பெயிண்டிங் வந்து அந்த ஓனரோடதே இல்லை,
ஸோ அதை பார்த்து ஹீரோவை கூப்பிட்டு சொல்லுவா, இது கெவின் பண்ண பெயிண்டிங் தானே, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது கெவின் சொந்தமாக பண்ண பெயிண்டிங்கே இல்லை, இது வந்து வேற யாரோ ஒரு ஓனரோடது. ஸோ அந்த ஓனர் நம்மளுக்கு காப்பிரைட் கொடுக்கறதுக்குள்ள நம்ம அவர்கிட்ட வந்து பேசி அவரை வந்து நம்ம கம்பெனியில் கொலாப் பண்ண வச்சிருந்தோம் அப்படின்ட்டு ஹீரோயிங் சொல்லுவா. ஸோ நம்ம ஹீரோ அது என்ன பெயிண்டிங் பார்க்கறதுக்காக அவனோட கிளாஸையும் அவுத்து பார்ப்பான். ஸோ நம்ம ஹீரோயிங் சொல்லுவா, இந்த மாதிரி அவங்க காப்பிரைட் கொடுக்கறதுக்குள்ள நம்ம வந்து அவங்க கிட்டேருந்து இந்த மாதிரி பேசி பார்த்துருணும் அப்படின்ட்டு ஹீரோயிங் சொல்ல, அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுற ஹீரோ கண்ணாடி அவுத்துது. ஸோ அதை பார்த்துட்டு, ஏ நீ வந்து அந்த ரெட் கலர் இதை அப்படியே பார்க்குறியா, உனக்கு அந்த நோய் போயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிங் கேட்க, நம்ம ஹீரோ ஆமாம் நேற்று தானே சரியாக போச்சு உன்ட்டு சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயிங் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயிடுறா, என்னது உனக்கு அந்த டிசீஸ் போயிடுச்சா, இனிமேல் உனக்கு வந்து என் தேவை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க, நம்ம ஹீரோவும் ஆமாம் இனிமேல் எனக்கு உன் தேவை இல்லைதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ நம்ம ஹீரோயிங்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இனிமேல் அவள் வந்து அவளோட ஒர்க்கை பார்ப்பா, ஹீரோ அப்பப்போ வந்து இவளை கூப்பிட மாட்டார்ல. ஸோ அதனால் அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்படியே அந்த இடத்துல குதிக்க ஆரம்பிச்சிருவா. ஸோ நம்ம ஹீரோ வந்து கேட்பார், உனக்கு என்னோட இது டிசீஸ் போனது சந்தோஷமா இல்லை வேற ஏதாவது நோனி, வேற ஏதாவது ஆமாம் நான் இனிமேல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து அந்த இடத்துல குதிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயிங்க பார்க்குறாரு. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட பார்ட் 3 முடிஞ்சது காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் காய்ஸ்.